தருமபுரி பேருந்து நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்ததை முன்னிட்டு தருமபுரி திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். தமிழ்நாடு துணை முதலமைச்சராக திமுக இளைஞரணி செயலாளரும் இளைஞர்நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனை வரவேற்று தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அந்த கட்சியினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதன் ஒரு பகுதியாக தருமபுரி நகரில் டவுன் பஸ் நிலையத்தில் நகர செயலாளர் நாட்டான் மாது தலைமையில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் பி எஸ் சீனிவாசன், இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் எம்ஜிஎஸ் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் முன்னிலையில் அந்த கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து அவர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் செந்தில்குமார், இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் கே ஆர் சி செல்வராஜ், ராஜகோபால், கலைச்செல்வன், கார்த்திக், முத்தமிழன், மகேஷ்குமார், கோடீஸ்வரன், நாசார், தங்கச்செழியன், நகர அவைத்தலைவர் அழகுவேல், நகரத்துறை செயலாளர் முல்லைவேந்தன், அன்பழகன், கோமலவல்லி ரவி, நகர பொருளாளர் சம்பந்தம், மாவட்ட பிரதிநிதிகள் சூரியராஜன், கனகராஜ், சார்பணி மாவட்ட நிர்வாகிகள் குமார், காசிநாதன், ரவிராஜா, ஹரி விக்னேஷ், நகராட்சி கவுன்சிலர் மாதேஸ்வரன், கலை இலக்கிய பிரிவு மாவட்ட செயலாளர் குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு